மதுரையில் ரயில் மூலம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்திய நபரை மத்திய வருவாய் பிரிவு புலனாய்வுத்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னையிலிருந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் பிரிவு புலனாய்வுத்துறையினருக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் போதைப் பொருட்களை கடத்துவதாக சந்தேக வளையத்திற்குள் வந்த சென்னையைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற நபரை அதிகாரிகள் பின்தொடர்ந்து வந்தனர். மதுரை ரயில் நிலையத்தில் வைத்து பிரகாஷை கைது செய்த மத்திய வருவாய் பிரிவு புலனாய்வுத்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைதான நபரிடமிருந்து இரண்டு பைகளில் கைப்பற்றப்பட்ட 30 கிலோ எடையிலான மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளின் மதிப்பு சர்வதேச சந்தையில் சுமார் 90 கோடி ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இதற்கு பின்னால் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த பலருக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கும் மத்திய வருவாய் பிரிவு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் திட்டமிட்டுள்ளனா்.